This video is sponsored by iSteel TMT Bars, powered by Chennai Mobiles, Satya Electronics. In the video, like, pannunga, share, pannunga, and behind woods, subscribe. Pannunga. Pannunga. ரீட்வீட் வித் ருக்ஷாந்தில் என் பக்கத்தில் இருக்கவர் நம்ம நிறைய வேர்ஸ்டைலான ஆக்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், வேர்ஸ்டைலான டெக்னீஷியன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வேர்ஸ்டைலான ஒரு ஸ்டண்ட் மேனை இப்போ நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட். இப்போ 2.0 படத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேச முடியாது, பட் இருந்தாலுமே அந்த படத்தை பற்றி கேட்கணும்னு நினைக்கிற, இப்போதைக்கு கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, அந்த படம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம். இப்போது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்காதுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சோஃபார் நீங்கள் அந்த படத்தை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். நிஜமாகவே எப்போவுமே சங்கர் சார் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு புது புது டெக்னிக்காக அவர் படத்தில் இருக்கும். எப்படி இவர் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. யோசிச்சு 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 எழுதி 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 நீங்கள் வந்து ஒரு 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 டாட் வச்சு இந்த டாட்டுக்கு மிஞ்சி போனால் ஒரு 15 கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அவர் 20 கொஸ்டின் அவருக்குள்ளே அவர் கேட்டு அந்த 20க்கு ஆன்சர் பண்ணி ரெடியாக வச்சுருப்பார். ஒரு சீக்வன்ஸு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய சீக்வன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார் அந்த சீக்வன்ஸு, சார் அந்த சீக்வன்ஸ் பேப்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் படிச்சுக்கிறேன் சார். ஐயோ மா செல்வம், உங்களுக்கு அது பார்த்தா புரியாத லெவலுக்கு எனக்கு என் பாஷை கேள்வி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன அப்படி எழுதி வச்சுருக்க பாரு, நம்மளுக்கு ஒன்று தோணும்ல மாட்டேன், என்ன எழுதியிருக்கோம் என் அசிஸ்டன்ட் சொல்லி கொஞ்சம் கொடுப்ப பார்த்துடலாம் அப்படின்னு. அப்படி பார்த்தா ரெண்டு பேப்பரில் எழுதியிருக்கார், ரெண்டு பேப்பரில் 480 ஷார்ட்ஸு இந்த படம் வரைஞ்சி எந்தெந்த ஆங்கிலிருந்து எப்படி எப்படி எடுக்கணும், இது எந்த டைமில் எடுக்கணும், அவ்வளோ பர்ஃபெக்டாக வரைஞ்சி வச்சுருக்கிறார். 480 ஷார்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 20 டேஸ் ஷூட்டிங். அது 20 டேஸ் ஷூட்டிங்கை வந்து ஒரு பெரிய பேப்பரில் முடிச்சு வச்சுட்டார் அவர். நீ நிஜமாவே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன், சார் நீங்கள் போன ஜென்மத்தில் ராமானுஜராக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார், கையில் கொடுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் பார்த்து பர்ஃபெக்டாக எழுதி வச்சு எந்த இடத்துல எதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஜீனியஸ். அது பற்றி நான் ஆளே கிடையாது. ஆமாம், நிஜமாக அது வந்து அவ்வளோ ஒர்க்கு, அவ்வளோ ஒர்க்கு. அது அந்த ஒர்க்குன்னு இறங்கிட்டாருன்னா அந்த ஒர்க்கில் இருக்கிற ஃபுல் த்ரோட்டல் அப்படி இறங்கி பண்ணுவார். அப்புறம் எப்படியும் ஆஃபீஸில் நம்ம சூப்பர் சார், சூப்பர் சாரை பற்றி நான் சொல்லணுன்னாச்சுன்னா, நான் வந்து பார்த்து பார்த்து ரசித்த ஒரு ஆள். எல்லாருமே அதை ரசிக்க முடியும். நீங்கள் அவரோட ஒர்க்லேயும் சரி, ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் ஒரு ஓரமான அப்படி அந்த செட்டில் உட்காந்துரு, அப்படி செட்டில் யாரோ ஒரு கூட உட்காந்துருக்கிற பையன் மாதிரி அப்படி உட்காந்துருப்பார். யார் என்ன பண்ணுறா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லோரும் அப்சர்வ் பண்ணுவார் எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. அதே டைமில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஆன் டைம் செட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த படத்தில் கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னாச்சுன்னா, ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவர் ஸ்பீடாக வந்தார், வந்து இப்படி நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து காலில் கிக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா முட்டியில் தங்கன்னு இடிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு கார்னர் பீஸ் இடிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சது அது பலம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டார். அவர் மறுபடியும் நடந்து போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அது டீப் ஹார்ட், பெரிய அடி. நான் பின்னாடி போனேன் கொடுக்கணும் சார் காலடி ஓகே அப்படின்ட்டு போயிட்டார். போய் டைரக்டர் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி கே சீரியஸாக கேட்டுட்டு நான் சொல்கிறேன் சார் ரொம்ப டீப்பாக அடிப்படி அதான் ஒன்றும் அப்படி அப்படின்ட்டார். நான் அப்படி பார்க்குறேன் பிளட்டு ப்ளீட் ஆகுது. உடனே ரஜினி சாரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஆனால் அவருக்கு அடிபட்டுடுச்சு, அவர் அதை கண்டுக்காமல் நின்று பேசிக்கிட்டு இருக்காருன்னு ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே வடிஞ்ச இங்கே முட்டியில் ஆரம்பித்த பிளட்டு கீழே தர வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரியுது டீப்பாக அடிபட்டிருக்காது கண்டிப்பாக. நம்ம நிறைய அடிகளை பார்க்கறதுனால எனக்கு அது தோணுச்சு. உடனே உடனே நான் பக்கத்தில் நின்று ஏதோ குணு குசு குசு குசுன்னு சொல்கிறத பார்த்து டைரக்டர் சார் என்ன செல்வம் என்னாச்சு அப்படின்னு, இல்லை சார் சாருக்கு அடிபட்டுடுச்சு அவர் அதை சொல்ல அதெல்லாம் ஒன்று விட்டுருங்க நம்ம சீன் சீன் இது போகலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த சீனுக்குள்ளே டெடிக்கேட்டடாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் டைரக்டர் பார்த்து சார் என்ன சார் ரத்தம் வருது, அது ஒன்றும் இல்லை தொடச்சி விட்டா சரி சார் உட்காருங்க சார் ஒரு நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு டைரக்டர் அவர் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு, அப்புறம் நான் காலை தூக்கணுன்னு பார்த்தா நல்லா டீப் ஹார்ட்டாக அந்த கார்னர் இடிச்சதுனால ரொம்ப டீப்பாக உள்ள கட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன் சார் ஸ்டிச்சு போடுங்க சார், ஸ்டிச்செல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் வேறு ஒரு சின்ன இது கொடுங்க பிளாஸ்டர் கொடுங்க நான் போட்டு ஷார்ட் ரெடி 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 அப்படிங்கிறாரு. பா நான் சொல்கிறேன், நான் எனக்கு ஒரே ஷாக்கு என்ன இது, எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்க சின்னதை கையில் அடி நகதை அடிபட்டாலே ஐயோ அம்மானு துடிக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஷூட்டிங் நீங்கள் பண்ண முடியாது நன்னால் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி பண்ணிட்டீங்களா, ஆனால் அவர் ஷூட்டிங் காண்டி இருக்காரு எல்லோரும் ரெடி ரெடி. நான் சொன்னேன் டைரக்டர் சார் சார் அது பயங்கர டீப்பாக ஹார்ட்டாக இருக்குது, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம் சார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுது அப்படி என்ன செல்வோம் நீங்கள் அப்படின்னு நிறைய பார்த்துருச்சு சார் என்ன செல்வோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை சார் ஒரு தடவை போயிட்டு வாங்க ஸ்டிச்சு போடுவாங்களா அதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இல்லை சார் போயிட்டு வாங்க
சரி பார்த்துக்கலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சு ஃபோர் ஸ்டிச்சஸ் போட்டோடனே அப்புறம் டைரக்டர் சொன்னார், இல்லை சார் ஸ்டிச் போட்டு எடுக்க வேண்டாம், நாளைக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஓப்பன் ஆகிரும் அப்படிங்கிறது சொன்னோம். அவர் மனசே இல்லாமல், ஐயோ ஷூட்டிங்லாம் பேக்கப் பண்ண வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நாங்கள் வேறு எடுக்க வேண்டியிருக்கு, மற்ற போர்ஷன்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நாளைக்கு. அப்புறம் அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் வந்தார். அப்புறம் சண்டே இதெல்லாம் முடிஞ்சு போய் ஒரு ஆஃப்டர் 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு அங்கேருந்து வந்து, சாரி செல்வம் நான் அன்றைக்கி தப்பாக சொல்கிறேன்ல, நீ கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு. அதையும் ஞாபகத்தில் வச்சுருந்துருக்கேன், வந்து எங்களை நீங்கள் தான் கரெக்டாக சொன்னீங்க, ஆனால் நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக, இவ்வளோ எப்படி ஒருத்தரால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் வேலை? ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறவங்க நினச்சா அன்றைக்கி ஷூட்டிங் வேண்டாம் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடலாம், எதனாலும் சொல்லிடலாம். ஆனால் இது மற்றவங்களுடைய பணம், மற்றவங்களுடைய நேரம், மற்றவங்களுடைய உழைப்பு, இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ், அவ்வளோ ஃபோக்கஸாக இருந்து, இது வந்து நிஜமாகவே ஷாக். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் தையல்லாம் போட்டு தையல்லாம் அடித்தேன், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நான் தான் கேட்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதையும் வந்து சொல்லி மறுபடி எல்லோரும் சந்தோஷமாக வேலை பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த வேலை டைம்ங்கிறதுல வேலை ரெடி ஷார்ட் எடுங்க ஷார்ட் எடுக்கிறதுல ரெடியாக இருப்பார் அவர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பாபா படத்தில் கூட நான் அந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கேன். பாபா படத்தில் ஒரு பையனை கிக் பண்ண வேண்டிய இடத்துல கிக் பண்ணார். கிக் பண்ணும்போது அந்த பையன் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனதுனால அந்த கால் பெருவரில் அப்படி மடங்கிடுச்சு, அப்படியே பெருவரில் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தார். பெருவரில் மடங்கிச்சு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தார். மாஸ்டர் வந்து கேட்டார், சார் ரெடி சார் ஒன்று போகலாம், ரெடி டேக் போகலாம் அப்படின்னு போயிட்டார். பட் யாருமே தெரியாது. நான் சொன்னேன், சார் காலில் இட்ஸ் ஓகே, அப்போவும் அப்படி தான் இருந்தார், இன்றைக்கும் அதே மாதிரி தான். தலைவர் தான் சொல்லும் போதே அப்படி புள்ள இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் சொல்லாத ஒரு விஷயம் வந்து நீங்கள் அஜித் சாரை பற்றி சொல்லணுங்க. நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும், எங்கேயுமே ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணணும். ஏங்க, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அவர் ஒன்றும் அவ்வளோ ஏன்னா மறைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. என்ன, அவர் ஷூட்டிங் போனாலும் நல்ல பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் டெய்லி. எனக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் பண்ண சொல்லுவேன், சார் இந்த ஹனி சிக்கன் ஒன்று பண்ணி கொடுங்கன்னா அவர் ஒரு ரெசிபி போட்டு அவர் ஒன்று பண்ணி கொடுப்பார், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டெய்லி செய்யாலும் செஞ்சு கொடுப்பாரு. காலையில் ஆனால் பொங்கல் செஞ்சு கொடுத்துருப்பார். நைட் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது அவர்கிட்ட. சூப்பர். ஸோ வந்து இப்போ தளபதியை பற்றி சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக தளபதியை பற்றி நம்ம கேட்டுதான் ஆகணும். ஸோ மூமெண்ட்ஸ் வித் விஜய், அது எவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது? நிஜமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அதாவது தான் நிறைய இடத்துல நான் சொன்னது தான், என்ன திருப்பி அதை சொல்கிறேன் அப்படின்னு வச்சுன்னா, ரொம்ப எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி மூடி டைப்பு, ரொம்ப ரிசர்வ் டைப்பு, பேச மாட்டார், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஜாலியாக பேசுவார், செம்ம அரட்டை இருக்கும், செம்ம அரட்டை அடிச்சிட்டு இருப்பார். சொல்லப்போனால் ஒரு நம்ம ஏதோ இந்த காலேஜெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் விளாடுவ, நீ எப்படி பண்ணுவ, அப்படி நீ எப்படி பண்ணுவ, அது அந்த மாதிரி ஒரு டாக்கில் போய்கிட்டு, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன். ஆமாம், பயங்கர ஜோவியல். அது தெரியாது, நீ மட்டும் அங்கே போய்ட்டு வந்தியா, நீ மட்டும் அந்த ஷூட்டிங்லாம் போய்ட்டு வரேன், என்ன கூப்பிடலாம்ல நீ அப்படின்பாரு. இல்லை அவரே என்ன எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திடீர்னு ஃபோன் பண்ணி, ஏ நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு, இங்கே இப்போ நம்ம சொன்னேன், அண்ணா இந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குண்ணா வரீங்களாண்ணா, சொல்லுப்பா எப்போன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு, டக்குனு உடனே சொல்லிடுறாரு, உடனே சொல்லிடுறது நம்மளுக்கு. அது ஏன்னா ஆச்சரியம், டக்குன்னு ஒரு உரிமை எடுத்து கேட்குற லெவலில் தான் இருப்பாங்க பக்கத்தில். ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா, இப்போ இல்லைப்பா அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் இருக்கு வர முடியாதுப்பா, டக்குன்னு உடனே சொல்லிடுவாங்க நம்மளுக்கு. அதுவே ரொம்ப பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் மேனாக பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச படம் வந்து ராஜமௌலி சாருடைய படம், அதில் தொடர்ந்து இப்போ வந்து சங்கர் சாருடைய படம் வரைக்குமே ஒரு செம்ம ஜேர்னியாக இருக்குது இப்போ திரும்பி பார்க்கும்போது. நீங்கள் இந்த ஜேர்னி எப்படி டிஸ்கிரைப் பண்ண விரும்புறீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே? எல்லாம் நம்ம கையில் இல்லைங்க, அதான் நான் சொல்கிறேன் இல்லையா. அது அது ஒரு உங்களுக்கு சொல்லணும்னா, என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சங்கர் சார் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறதில்ல, இதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணவரும் அவர் தான். அது என்னோடய காட்ஃபாதர் நான் சொல்லுங்கள், சங்கர் சார் தான் முதல்ல எனக்கு நீ ஸ்டன்ட் மேன்லேருந்து ஸ்டன்ட் மாஸ்டர் ஆகலான்னு ஒரு அக்ரிமெண்ட் அவர் கம்பெனியில் கையெழுத்து போட்டு கொடுத்து என்னை மாஸ்டர் ஆகினவர் அவர் தான். திருப்பி வரல, நான் ராஜமௌலிக்கிட்டே வரல, அவர் தான் என்னை முத முதல்ல மாஸ்டர் ஆகி அவர் படம் பண்ணுறதா இருந்தேன். அவர் படம் பண்ணிக்கிட்டு அவர் கம்பெனியில் அவர் ஹோம் பிராண்டில் படம் பண்ணுறதா இருந்தேன். அப்போ பார்த்து ராஜமௌலி சார் கூப்பிட்டாங்க. ராஜமௌலி சார் கூப்பிட்டு கூட நான் எல்லா டைரக்டருக்கும் சொல்லிட்டேன், சார் நான் மாஸ்டர் ஆகிட்டேன் சார், ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கள் சார். ஆனால் டைரக்டர் ராஜமௌலி மட்டும் மீட் பண்ணவே முடியலை. ஆனால் சடனாக அவர் கால் பண்ணார், ராஜமௌலி சார் கால் பண்ணி, வாங்க செல்வம் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்களாமே, வாங்க நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் இது பெரியவங்களோட ஆசீர்வாதம், அந்த மாதிரி தான் நான் நம்புவேன். இப்போ திடீர்னு பார்த்தா ராஜமௌலி சார் படம் பண்ணால், ராஜமௌலி சார் படத்தில் பெரிய ஆக்ஷன் பெருசாக ஹிட் ஆச்சு, அங்கேருந்து அப்படியே ஜானி இன்றைக்கி இப்படியே வந்து இப்படி வந்து இப்போ நம்ம சங்கர் சார் அவரு ஓனாக டைரக்ஷன் பண்ணுற படம், சூப்பர் ஸ்டாரோட படம். அதாவது நான் லாஸ்ட்டாக எங்கே அசிஸ்டண்ட்டாக முடித்தனும், சிவாஜிங்கிற படம் அசிஸ்டண்ட், என்னோடய லாஸ்ட்டு ஃபிலிம் அதுதான்.
சங்கர் சார் டைரக்ஷன், ரஜினி சார் மனது, அப்படி முடித்தனும் அதே இடத்துல மறுபடியும் வந்து ஜாயின்டாக இருக்கிறேன். என்ன இருந்தால உங்களுடைய போர்ஷன் வந்து இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பர்சனல் ஃபேவரேட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு போகிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே, அது கௌதம் மேனன் சாருக்கு வந்து உங்களை நடிக்க வைக்கிறது தான் ரொம்ப இஷ்டமோ? இல்லை, இது வந்து எப்படி நடந்துச்சுன்னா, நான் அதுக்கு முன்னாடி நம்ம அதான் நான் ஏஎல் விஜய் சார் படம் தலைவாங்கிற படத்தில் ஒரு சின்ன பிட்டு பண்ணியிருந்தேன். சின்ன பிட்டு தான் பண்ண வச்சார் அவர், சின்ன லைக் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி அந்த போர்ஷனில் பண்ணியிருந்தேன். அதை வந்து விஜய் என்ன நைட்டில் போய் பார்த்துட்டு டப்பிங் பார்க்குறப்ப பார்த்துட்டு நைட்டில் ஒரு 10:30 இருக்கும் ஃபோன் பண்ணி, நண்பா பிச்சுட்டு நண்பா அப்படின்னா, நானும் எனக்கு ஒரே சந்தோஷம், ஆ ஃபைட்டு ஏதோ சூப்பராக வந்துருச்சு போல இருக்குது, நம்மளை தெரியாமல் எப்படியோ ஃபைட் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, எப்படி நடந்துச்சு இதெல்லாம், ஐயோ ஒரு நடிப்பு நடிச்சிருக்கேன், செம்மையாக நடிச்சிருக்கப்பா, உனக்கு நடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணே, நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷம், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இதை அவர் மனசில் வச்சுருந்து எனக்கு ஜில்லா படம் அடுத்தாப்பில் ஸ்டார்ட் பண்ணார். ஜில்லா படத்துக்கு என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி என் சமையல் நடிப்பார் போ, அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் சொல்லிடு அப்படின்னு. நான் எதுக்கு ஜோவியலான்னு சொல்கிறேன்னா, அவரே கூப்பிட்டு அவரே சொல்லி டைரக்டர்கிட்ட, டைரக்டர் வந்து எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கேரக்டர் கொடுத்து, அதெல்லாம் அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து இது என்னோடய முயற்சியே கிடையாது. ஆக்சுவலி ஏஎல் விஜய் சின்னதாக நடிக்க வச்சார், நடிக்க வச்சதை பார்த்து விஜயனை வந்து ஜில்லாங்கிற படத்தில் அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தாரு, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து பயங்கர மாஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரம்னு ஒரு படம், அதுலேயும் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் இப்போ வரப்போகிறது வந்து என்ன இருந்தால் வருது அப்படிங்கிறதுல கௌதம் சார் ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தார், திடீர்னு மாஸ்டர் இதில் வந்து ஒரு மேத்யூ பிரதர்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேருக்கு கீழே தான் வந்து அஜித் சாரும் அருண் விஜயும் வேலை பார்க்குறாங்க. ஓகே சூப்பராக இருக்கும் சார், பண்ணலாம் சார், அது எனக்கு நடிக்கிறேன்னு தெரியாது, பட் அவர் சொன்னார் அது அந்த கேரக்டர் வந்து நீங்கள் ஒன்று நான் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு. ஹாய் டைரக்டரே ஓகேங்கிறாரு, சூப்பர் சார் பண்ணிடலாம் சார், மேத்யூ பிரதர்ஸ் நல்லா இருக்கு காம்பினேஷன் அப்படின்னு. நானும் அப்படி நினச்சேன், ஒருத்தர் ஃபுல் முடியோட ஒருத்தர் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ஃபார்ம் பண்ணி நல்லா இருக்குதே சார் சொல்கிறாரு, சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி தான் ஓகேன்னு சொல்லியிருந்தேன், ஏன் பெரிய தாட்லாம் ஒன்றும் இல்லைங்க அதில் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அவர் திடீர்னு ஷூட்டிங் ஒரு 1 வீக்கு முன்னாடி, மாஸ்டர் அது வந்து மேத்யூ பிரதர்ஸ் வேண்டாம், மேத்யூன்னு வச்சிடலாம் மாஸ்டர், சரி சார் அப்படின்னு சொன்னேன். நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு. சார் என்ன சார் இது திடீர்னு இனி தனியாக கழட்டி விட்டு போகிறீங்க அப்படின்னு. இல்லை மாஸ்டர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அஜித் சார்கிட்ட சொன்னப்போ அஜித் சார் ஓகே பண்ணட்டுமே, அவர் தான் நல்லா நடிப்பாரே அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தில் அப்படி தான் வந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து கைப்பிடிச்சி, தலைவா நான் உங்கள் ஃபேன் தலைவான்னு சொன்னேன். இதெல்லாம் சீனில் இல்லையே சார், இல்லை நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் பண்ணுங்கள், வெளியே மாற்றணும்ல நீங்கள் அப்படின்னு சொன்னார் அஜித் சார். ஸோ இப்படி தான் வந்தது அந்த கேரக்டர். நீங்கள் சொல்லுதுங்க, ஜில்லாவில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சீன் பண்ணியிருந்தீங்க, அது இன்ட்ரோல் வந்து விஜய் சார் சொன்னதால அப்படின்னு. அதே மாதிரி வீரம்லேயே குட்டியும் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஜில்லா அண்ட் வீரம் இந்த ரெண்டு படமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், ஃபேன்ஸ் வந்து அதை பார்த்துட்டு உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க? இல்லை சார், நான் அதில் ரொம்ப என்னென்னா, இதுக்கு இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, 2010 நினைக்கிறேன், வேலாயுதம் மங்காத்தா இந்த ரெண்டு படமும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அட் அ டைம், ஒரே செட்டில் இப்படி மாற்றி மாற்றி படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போவே ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு, ஏன்னா ரெண்டு பேருக்குமே நம்ம ஈக்குவல் பண்ணி கொடுக்கணும், ஆனால் ரெண்டு பேருக்குமே வேரியேஷன் இருக்கணும், ஆனால் அப்போவே தோணுச்சு. அப்போவே பார்த்திங்கன்னா மங்காத்தா ஸ்டண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேலாயுதம் ஸ்டண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டண்ட்ஸ்லேயும் சரி பாடி லாங்குவேஜ்லேயும் சரி அவங்க கண்டிப்பாக, அவங்க பாடி லாங்குவேஜ் அவங்க பார்த்துப்பாங்க, பட் ஸ்டன்ட்ஸை நம்ம மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியராக யோசிச்சு வச்சுருந்தது. அதுலேயும் அதே மாதிரி தான், மங்காத்தாவில் வந்து பைக் சேஸு காரு அது இதுன்னு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம், இதில் வந்து தளபதிக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் ஒரு ஃபைட்டு பண்ணி ஃபைட்டெலாம் பார்த்திங்கன்னா ரணாக்களை போகிற மாதிரி பண்ணியிருந்தோம், அதுலேயே ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது. இதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் நான், ரெண்டு பேருமே யாருமே எதுவுமே சொல்லிக்கல, ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக மேலே இருந்துச்சு, ஈக்குவலாக அவங்கவுங்களுக்கு இருந்துச்சு. ஆமாம், கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை, இல்லைன்னா நேரம் என்ன போட்டு துவைச்சிருப்பாங்க எனக்கு தெரியும். இப்போ வந்து செல்வம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து செல்வாவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, அதோடைய கதை வந்து எப்படி, அது பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அது இன்ட்ரெஸ்டிங், அதை நான் சொல்லியிருக்கேன், அதுவும் நிறைய இடத்துல சொன்னேன். என்னென்னாச்சுன்னா, நம்ம வினை தாண்டி வருவாயால் பார்த்தீங்கன்னா செல்வா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி செல்வா தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும், அந்த இடத்துல சில்வான்னு போட்டுட்டாங்க, எஸ்ஐ போட்டுட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில, அது நான் ஒன்றும் அதை பெருசாக மைண்ட் பண்ணல, பட்டு நம்ம துறை சார்ந்த ஒரு பெரிய மேனேஜரே வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். நான் அப்போ பிகினிங் பீரியடு தான், பெருசாக தெரியாது யாருக்கும். ஸோ அப்போ அந்த துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு, செல்வம் நீங்கள் வந்துட்டு கௌதம் சாரை பார்க்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் அவரை பார்க்காம இருக்கிறீங்க, அவர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அவர் புது புதுசாக ஃபாரின் டெக்னீஷியனாக, இப்போ இந்த படத்தில் கூட ஒரு யாரோ ஃபாரின் ஃபைட் மாஸ்டர் பண்ணுங்க, சூப்பராக பாக்ஸிங் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதை வச்சோடனே எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம மூஞ்சி விட நம்மளை விட அந்த சில்வாங்கிற பேருக்கு வந்து அவங்க நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க, நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு ஃபாரின் ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு. ஓ அப்போ நம்ம ஃபாரின் ஃபைட் மாஸ்டர், நம்ம நார்மலாக வெளியூர் நாட்டுக்கு போனால் நம்ம ஃபாரின் ஃபைட் மாஸ்டர் தானே,
உடனே ஓ அப்படியா சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு மனசுக்குள்ளே தோணிச்சு என்னென்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பேரோடு சேர்த்து அப்படின்ட்டு. ஸோ அப்படியே இது விட்டுட்டேன். அதுதான். ஸோ கௌதம் மேனன் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லி. ஆமாம்மா கண்டிப்பாக. நிறைய விதமான சீக்வல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ மாறிட்டோம் சாமி ஸ்கொயர் அண்ட் நாடோடிகள் டூ, இந்த மாதிரியான ஒரு மூணு படங்கள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மூணு படங்களும் எப்படி ஷேப்பப் ஆகிருக்குது? நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் இல்லை கண்டிப்பாக நம்ம இப்போ மாறி டூ சாமி டூ பார்த்தீங்கன்னா ஹரி சார் முதல்ல பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. அதில் வந்து நடித்த விக்ரம் சார் ஆகட்டும் சரி த்ரிஷா மேடம் ஆகட்டும் சரி ஹீரோ ஹீரோயின் வில்லன் எல்லோரும் பெரிய பேர். இப்போ இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் அவர் யோசிச்சிருக்காரு. பெரிய இதில் கொஞ்சம் பிரம்மாண்டத்தெல்லாம் சேர்த்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டு போகணும் நம்புகிறேன். ஏன்னா இதில் பண்ணியிருக்கிற ஃபைட்டு சேஸு எல்லாமே மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். பெரிய லெவலில் தான் பண்ணியிருக்கோம், எல்லாம் பெரிய பெரிய லெவலில் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அதுவும் ஒரு அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகும். மாரி படத்தில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அதில் ஒரு ஹைலைட் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி டூவில் வந்து வேறு லெவல் கிளாப் பண்ணணும் அப்படின்னு டெக்னிக்கலாகவும் இதில் கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நம்புகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் ரசிப்பீங்க. நாடோடிகள் டூ வந்து நம்ம கணியன் சமுத்திரகணியனோட டைரக்ஷனில். ஏன்னா நாடோடிகள் இப்போ இங்கே தமிழில் நான் பண்ணலை, பட் சம்பவ சிவம் சம்பவம்னு நான் தெலுங்கில் பண்ணேன் நாடோடிகள். அதுவும் சமுத்திரகணியன் தான் டைரக்ட் பண்ணுது. திருப்பி இந்த படத்தில் இப்போது ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு கொஞ்சம் நிறைய லைவாக ஃபீல் பண்ணுவார், லைவாக பெரிய ஷார்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது சிங்கிள் டேக்கில் வர மாதிரி? ஆமாம், சிங்கிள் டேக்கு மாதிரி இல்லை, கொஞ்சம் லைவாக இருக்கும். லைவாக பெரிய ஷார்ட்டு, லென்த்தி ஷார்ட்டாக, சிங்கிள் சிங்கிள் ஷார்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய ஷார்ட்டாக இருக்கணும் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி லைவ் ஃபைட்டு தான் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் நல்லா ஒரு வரும் அப்படின்னு நம்புகிறோம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் எங்கூட ஷேர் பண்ணனால உங்களை மாதிரியே ரொம்ப வெயிட்டாக இருக்க ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வெயிட்டாக இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்டீல் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்காக. தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. This video is sponsored by iSteel TMT Bars, powered by Chennai Mobiles, Satya Electronics.